சார்பாக முட்டை உயர்வை ஒன்றிய கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் ஈடுபடுறதுக்குண்டான காரணம் என்னன்னாக்க இவங்க வாரத்துக்குள்ள ரெண்டு நாள் தான் விலையை நிர்ணயம் செய்யணும். இவங்க வாரத்துக்கு 2 நாள் விலையை நிர்ணயம் செய்யாமல் தினந்தோறும் நிர்ணயம் செய்து ரேட்டை அதிகமான ரேட்டுக்கு மக்களுக்கு முதல்ல கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க போன ட்ரிப் என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு சனிக்கிழமை 42 காசு கூட்டிட்டாங்க, திங்கக்கிழமை 10 காசு சேர்த்து கூட்டி 52 காசு கூட்டிட்டாங்க. ஆனால் புதன்கிழமை இந்த 58 காசு சேர்த்து வசூல் வாங்கிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை அசோசியேஷன் மீட்டிங் கிடையாது, எதுவும் கிடையாது. கேட்டாக்க காலையில் 7 மணிக்கே வியாபாரிகளுக்கே தெரியாது. ஊடகங்களையும் ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு ஊடகங்கள்லையும் பத்திரிகை எல்லாத்துலேயும் வந்துருச்சு முட்டை மாபெரும் விலை சரிவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் முதல் நாள் நைட்டு முதல் நாள் வியாபாரம் பணம் கொடுத்து முட்டையை வாங்கியிருக்கிறோம். ஆனால் இவங்க மறுநாள் காலையிலே ரேட்டு குறைவுன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் விலைவாசிகள் கூடுதல் இல்லை. இந்த வாரம் திங்கக்கிழமை விலை கூடுதுனாக்க அடுத்த வாரம் ரேட்டுக்கு தான் முட்டை விநியோகம் கொண்டு வியாபாரிகள் பண்ணையாளர் டிமாண்ட் கொடுக்குறாங்க. வியாபாரிகள் சொல்கிறாங்க, முட்டை வியாபாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன வருதுனாக்க இவங்க ரேட்டை குறைச்சி கொடுக்கறதுனால பொதுமக்களும் இது பாதிக்கிறாங்க. வாரத்தில் 2 முறை வச்சா விலை நிர்ணயிச்சா இது நல்லா இருக்கும், வியாபாரிக்கும் உகந்ததாக இருக்கும், பொதுமக்களும் சீராக இது இருக்குன்னு மதுரை மாவட்ட முட்டையாளர் சங்கத்தின் சார்பாக இருக்கிறோம். ஆமாம், அதாவது என்னன்னா விலைவாசிகள் முட்டை 5 காசு 10 காசு கூட்டு இருக்கிற இடத்துல அந்த பண்ணையாளர்கள் பூரா என்ன செய்யறாங்க, முட்டையை சாக்கு வச்சுக்கிறாங்க. எங்கிட்ட முட்டை இல்லை, எங்கிட்ட ஒரு 200 அட்டை இருக்கு, ஒரு 30,000 முட்டை, ஒரு 1000 அட்டை முட்டை கொடுக்குறவங்க எங்கிட்ட 200 அட்டை இருக்கு, 100 அட்டை இருக்குன்னு சொல்லி பண்ணையாளர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வியாபாரிகள் என்ன சொல்றாங்க, மொத்த வியாபாரிகள் போய் கேட்டாக்க நாமக்கல்ல முட்டையே கிடைக்கல, அதனால நாங்கள் விலையை கூட கொடுத்து வாங்குறவா இருக்குது, அடுத்த வாரம் ரேட்டுக்கு தான் வருவது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விலைகள் சீராக போச்சுன்னா ஒரு வண்டியில் ஃபுல்லோடாக வருது, ஃபுல்லாக முட்டை ஏற்றிட்டு வராங்க. ஆனால் விலை ஏற்றங்கள் வரையில் எல்லா வண்டியுமே பாதி வண்டியாற்றி வருது. ஏன்னா முட்டையை கிடைக்கல அப்படின்னா அவங்க டிரான்ஸ்போர்ட்ஸாலும் வியாபாரிகளும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இது பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த விலையை வாரத்துக்கு 2 நாள் மட்டும் நிர்ணயம் பண்ணுங்கள். சரியான முறையில் வியாபாரிகளுக்கு சேர்கிற மாதிரி பயன்படுற மாதிரி பொதுமக்களும் பயன்படுற மாதிரி இனிவரும் நாளக்கடத்தினையும் நடவடிக்கை எடுங்க. அதாவது இந்த தேசிய ஒருங்கிணைப்பு குழு என்ன செய்கிறாங்கனாக்க அவங்களும் பண்ணையாளர்களுமே சேர்ந்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணி அவங்களாம் ரேட்டை ஏற்றுறது இறக்குறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி காலகட்டத்தில் வியாபாரியுடைய நலன் கருதி பொதுமக்களின் நலன் கருதி சீராகவும் சிறப்பாகவும் இனிமேல் வருங்காலத்திலேயாவது இது நிர்வாகத்தை சரி பண்ணி கொண்டு வருவாங்கன்னு சொல்லி மதுரை மாவட்ட முட்டையாளர் சங்கத்தின் சார்பாகவும், அதாவது வேற்றங்கள் ஏறி இறங்கல் எது பண்ணிடுறாங்க. போன வாரத்தில் 5 ரூபா 16 காசு வரைக்கும் போயிருச்சு. திங்கக்கிழமை ரேட்டு 5 ரூபா 16 காசு வரைக்கும் போயிருச்சு. விலையை நிர்ணயம் பண்ணிட்டு 5 ரூபா 16 காசு வரைக்கும் நாங்கள் முட்டை வாங்கியிருக்கிறோம். அதுவாக பிளஸ் 20 காசு சேர்த்து வாங்கியிருக்காங்க. 5 ரூபா 46 காசு வரைக்கும் வாங்கியிருக்காங்க வியாபாரிகள். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தோம்னாக்கா 4 ரூபா 65 காசுக்கு வந்துருச்சு. இன்னும் என்னன்னா இது இப்போ இன்னும் ஒரு வியாபாரிகள் ஒரு முட்டைக்குனால 72 காசு பாதிக்கப்பட்டிருக்காங்க. டெய்லி விலை குறை, ஆனால் விலை ஏற்றணும் போது டெய்லி விலை ஏற்றம்ன்றாங்க. குறைக்கிறது எதுவுமே கேட்காம முட்டையை முதல் நாளே ஸ்டாக் பண்ணிட்டு மறுநாள் குறைச்சா இது என்ன அர்த்தம்? இதனால வியாபாரியுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இந்த நஷ்டத்திலிருந்து இந்த வியாபாரிகளாக வீடுனா குறைஞ்சதுன்னு ஒரு 6 மாதம் ஆகும். எல்லா அன்றாட சூழ்நிலை முட்டை வியாபாரிகள் மாபெரும் வருமானத்தையோ மிகப்பெரிய வருமானம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னாக்க என்ன நினைக்கிறாங்களா, 10 பைசா 5 பைசா வியாபாரம் தான் அவங்களுக்கு. இடையில ஒரு கடைக்கு போய் சேரையில் அவங்க 5 காசு 10 காசு கொடுத்து இது பண்ணுறாங்க. அது முட்டை சேதாரங்கள்லாம் இருக்குது. இதையும் அது போய் கடையில் போய் 18 முட்டை வச்சாங்கன்னா அவங்க திருப்பி ஒரு 6 முட்டையோ 10 முட்டையோ ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. இப்படி போடையில் வியாபாரிகள் ரொம்ப கடனுக்கு ஆகுறாங்க, பொதுமக்களுக்கு சரியாக போய் சேர மாட்டேங்குது. அதனால் இனி வார காலகட்டத்திலேயாவது இதுக்கு ஒரு ஒழுங்குமுறையை படுத்தி ஒரு வாரத்தில் 2 முறை நிர்ணயம் செய்து, அதாவது எனக்கு ஒரு வியாபாரிகளும் நலன் கருதி இனி வர ஸ்பெஷல் ரேட்டுன்றதை நீ அமுல்படுத்தாமல் வாரந்தோறும் 2 முட்டை என்ற என்ன செய்யும் பண்ணையாளர்களும் இது பண்ணி பொதுமக்களுடைய கருத்துக்களையும் வியாபாரிகளுடைய கருத்துக்களையும் சேர்த்து இனிமேலையாவது விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மதுரை மாவட்ட சங்கத்தின் சார்பாகவும் மதுரை மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் இணைந்து எல்லாமே வந்திருக்கிறோம்.